வணக்கம் நண்பர்களே, பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி பகுதிநேர பயிற்றுநர்களின் ஊதியம் ரூபாய் 7700 10000 உயர்த்தி வழங்க ஆணை வெளியிடப்பட்டது. இது வந்து திருத்தம் வெளியிடப்படுகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க, அது அரசாணை எண் 15, இது அரசாணை எண் 20. அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பகுதிநேர பயிற்றுநர்களின் ஊதியத்தை ரூபாய் 7700 10000 உயர்த்தி வெளியிடப்பட்ட மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணைக்கு மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரின் கருத்துருவின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது. என்ன திருத்தம்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒன்றாவதாக படிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரின் கருத்துருவை ஏற்று மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணை மூலம் அரசு பள்ளிகளில் கல்விசார் உடற்கல்வி, ஓவியம், இசை மற்றும் வாழ்க்கை கல்வி இணை செயல்பாடுகளை பயிற்றுவிக்கும் பொருட்டு தோற்றுவிக்கப்பட்ட 16549 பகுதிநேர பயிற்றுநர் பணியிடங்களில் தற்போது பணியில் உள்ள 12483 பகுதிநேர பயிற்றுநர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி மாணவர்களின் கல்விசார் இணை செயல்பாடுகளை சிறக்க செய்து வருவதனால் அவர்களது பணித்திறனை மேலும் மேம்படுத்தும் பொருட்டு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி இவர்களது மாத ஊதியத்தினை மே மாதம் நீங்களாக 11 மட்டும் ரூபாய் 7700 ரூபாய் 10000 உயர்த்தி வழங்க முடிவு செய்து அவ்வாறே அரசு ஆணையிடுகிறது. தீரஜ்குமார், அரசு முதன்மைச் செயலாளர். பெருநர் இத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நகல் இத்தனை பேருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.